அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் மக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த வகையில் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற மிகச் சிறந்ததொரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே இந்த கொள்கையில் நாம் ஏன் இருக்க வேண்டும், இந்த கொள்கையிலே நாம் ஏன் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பவற்றை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை கடப்பாடு நம் அத்தனை பேர் மீதிலும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஏகத்துவ பிரச்சாரம், இந்த தூதுத்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக மக்காவினுடைய வரலாறுகளை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம், அறிந்திருக்கிறோம். மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாக மக்காவினுடைய மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? மிகவும் இந்த உலகத்திலேயே கேடுகட்ட செயல்களை செய்து கொண்டு, இந்த உலகத்திலேயே எவனும் செய்யக்கூட நினைக்காத தவறுகளை எல்லாம் செய்து கொண்டு, வழிகேட்டின் உச்சாணி கொம்பிலே சமூக ரீதியாக மிக அதிகமான தவறுகளை செய்து கொண்டிருந்தவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இதே நேரத்தில் கொள்கை ரீதியாக அந்த மக்களுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல்பாடுகளை உற்று நோக்கினால், அந்த மக்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் சிலை வணக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக, சிலை வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்து, நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் கொடுத்து, இந்த பிரச்சாரத்தை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அதன் மூலமாக ஏற்பட்ட ஏகத்துவ விருட்சம், மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ ஒளி ஏற்றப்படுகிறது, மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இன்றைக்கும் நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்குரிய காரணமாக நபிகள் நாயகம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அன்றைக்கு செய்த தியாகங்கள் உறுதுணையாக இருந்தது. இந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சொன்ன கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு வேறு எந்த கடவுளும் கிடையாது, அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியான தூதராக இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவினுடைய அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற இந்த கொள்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். இந்த கொள்கை நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாத எந்த முஸ்லீமுமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தும் இல்லை, யாரும் அதை மறுக்கவும் மாட்டார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில நாம எடுத்துக்கிட்டோம்னா, பல பேர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை வாயளவில் ஏற்றுக்கொண்டாலும் செயல்பாடளவில் மறுக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தர்காக்களில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற அனாச்சாரமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் யாராவது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் உண்டு என்று சொல்லி பகிரங்கமாக சொன்னாங்களான்னா, பகிரங்கமாக அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹுவையும் வணங்குவோம், இதே நேரத்தில் தர்காவிடத்திலும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவுளியாக்களிடத்திலும் கையேந்தி கொள்வோம் என்கிற நிலையில் தான் இருப்பார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விடுத்து அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான்? மக்காவிலே மிகப்பெரிய முஷ்ரிக்காக, மிகப்பெரிய காபிர்களாக இருக்கிற அனைத்து அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருந்த அத்தனை நபித்தோழர்களை மிக நேர்த்தியாக இந்த கொள்கையின்பால் அல்லாஹு தாலா இணைத்து வைத்து இந்த கொள்கையிலே எப்படி பயணிக்க செய்தானோ, அதே மாதிரி அல்லாஹு தாலா நமக்கு செய்த அருள் என்ன? தர்காக்களை விட்டு நாம் வேறுபட்டு இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் பயணிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம், அவனுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம். மதுகபுகளுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்தோம், தரிகாக்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தோம்,
மற்ற காரியங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருந்தோம். இது எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிந்து இதுதான் நேரான பாதை, இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மிக அழகான ஒரு வழிமுறையை நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான். அல்லாஹுக்கு நாம செய்ய வேண்டிய மிகப்பெரிய சுக்கூர் என்னன்னு கேட்டால், இந்த நேர்வழி நமக்கு கிடைத்ததற்காகவே அல்லாஹுக்கு நாம் அனுதினமும் சுக்கூர் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் வழிகேட்டில் இருந்திருக்கிறோம், அல்லாஹு தஆலா நேர்வழியை தந்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைத்து விட்டு இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி அனுப்பினான், இந்த உலகத்துக்கு போங்க, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம், நீங்க எப்படி எல்லாம் நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளலாம், நோன்புன்னா நீங்க நினைச்ச மாதிரி நோன்பு நோட்டுக்கலாம், அஜ்ஜுன்னா நீங்க நினைச்ச மாதிரி அஜ்ஜு செஞ்சுக்கலாம். இது மாதிரி அவர்களுடைய சிந்தனை போக்கில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினானு கேட்டா, அப்படி அனுப்பல, நமக்கும் அப்படி அல்லாஹு தஆலா சொல்லல. ஏன் சொல்லலன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு கீழாக அல்லது பல மனிதர்களுடைய சிந்தனைக்கு கீழாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது என்று சொன்னால், மனிதர்கள் தவறான வழிகளை காட்டுவார்கள். வல்ல ரஹ்மான் தவறான வழியை காட்டுவானா? தவறான வழியை காட்ட மாட்டான். மனிதர்களாக இருந்து அவர் தனி மனுஷர் இருக்கிறாரு, அல்லது பல பேர் சேர்றாங்க, இதுதான் நாம, இப்படித்தான் நாம வணங்கணும், இப்படித்தான் நாம தொழுவணும், இப்படித்தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி அவங்களாக ஒரு திட்டத்தை தீட்டி இதுதான் உங்களுக்குரிய வழிகாட்டின்னு தர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, இதிலே பல கோளாறுகள், குளறுபடிகள், வழிகேடுகள் நிறைந்திருக்கும். அப்படி சொல்லுவதே மிகப்பெரிய வழிகேடாக மாறிவிடும். ஆனா அப்படி சொல்லாம அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதரை நபியாக ஆக்குகிறான். ஆனால் அதை சொல்லுகிறவன் யார் என்று சொன்னால், அல்லாஹு தான் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய கருத்துக்கள், அல்லாஹ்வினுடைய செய்திகளைத்தான் நபிமார்கள் நமக்கு இங்கு வந்து எடுத்து சொன்னார்களே தவிர அவர்களாக எதையும் சொல்லவில்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, நான் இங்கிருந்து அத்தனை பேரும் இறங்கி விடுங்கள், ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேரும் இறங்குங்கன்னா நம்ம அத்தனை பேருமே தான், அத்தனை பேரையும் இறங்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்ப நாம யாரை பின்பற்றணும், யார் சொல்றதை கேட்கணும்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அவன் தூதரை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லுகிறான், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நாம இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை யாருடைய கொள்கை? அல்லாஹ்வினுடைய கொள்கை, அவன் தூதர் காட்டி தந்த கொள்கை. இதைத்தான் நாம் இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் இதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதைவிட ரஹ்மான் நமக்கு செய்த அருள் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அவன் கொள்கையையே கரெக்டாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா நம்மளை வைத்திருக்கிறான். அப்போ அந்த நிலையில் இருக்கிற நேரத்தில் இதை விட்டு வழிதவறி விட்டோம் என்றால், கண்டிப்பாக நாளை மறுமையில் தோற்றுவிடுவோம். இன்னும் சொல்ல போனால், இந்த லாயிலாக இல்லல்லா முஹம்மதுன் ரசூலுல்லா என்பதில் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம், அதே நேரத்தில் அவன் தூதரைத்தான் பின்பற்றுவோம் என்கிற கொள்கை தான் சொல்லப்படுகிறது. அவன் தூதரைத்தான் பின்பற்றுவோம் என்று வந்துவிட்டால், அங்கே அனாச்சாரங்களுக்கு இடம் உண்டா? ஒழுக்க சீர்கேடுகளுக்கு இடம் உண்டா? வேறு வேறு மூட நம்பிக்கைகளுக்கு இடம் உண்டா என்று கேட்டால், எதுக்குமே இடம் கிடையாது. மூட நம்பிக்கையான வாழ்க்கை முறைக்கு நாம் போக மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தௌஹீது கிடைக்கிறதுக்கு முன்பதாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மூட நம்பிக்கையான காரியங்களை செய்திருப்போம். காலையில் எந்திரிச்சதுல இருந்து தூங்குகிற வரைக்கும் வாழ்க்கையே மூட நம்பிக்கையாக இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும், இன்னைக்கு நாம பார்த்தோம்னா, இப்ப இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 200 மாடுகளை வச்சு காதுல கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மாடுகள் 200 வச்சு மாடுகளுக்கு வரலாறு கதை சொல்லுகிறோம்னு சாமியாரை கொண்டாந்து உட்கார வச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, காதுல ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கேட்டா மார்க்கம்ங்கிறாங்க. சாதாரண பார்த்தாலே தெரியுமா இல்லையா, இது மார்க்கமா? இப்படி ஒரு மார்க்கம் வழிகாட்டுமா? அவ்வளவு மூட நம்பிக்கை. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மத்திய மந்திரி கலந்து கொள்கிறான் ஒரு கல்யாணத்துக்கு. என்ன கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தவளைக்கு கல்யாணம், தவளைக்கு கல்யாணம், கழுதைக்கு கல்யாணம், குரங்குக்கு கல்யாணம், நாய்க்கு கல்யாணம், பூனைக்கு கல்யாணம். இவ்வளவு மூட நம்பிக்கைகள். இப்போ இருக்கிற மூட நம்பிக்கையே எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மூட நம்பிக்கைகள் எப்படி இருந்திருக்கும்? நாம் நம்பிக்கைக்கு உரிய விஷயங்களைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது. அந்த மூட நம்பிக்கையான செயல்பாடுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காத்திருக்கிறானே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால்,
இந்த மூட நம்பிக்கைகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக புத்திசாலிகளாக தங்களை தாங்களே யார் சொல்லிக் கொள்வார்கள்? தீகா சகோதரர்கள் சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அவங்கள மாதிரி மூட நம்பிக்கை எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் கரெக்டாக யோசிச்சு நடக்கக்கூடியவர்கள் என்பார்கள். அவங்க யோசிச்சு நடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே 1000 மூட நம்பிக்கையை நாம் பார்க்க முடியும். ஆனா இயற்கையாக இஸ்லாம் காட்டி இருக்கிற வழியில நாம நடந்துட்டோம்னு சொன்னா ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை வருமா? ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுமா? நமக்கு தர்காவில் கொண்டு காசையெல்லாம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா? இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே இந்த மூட நம்பிக்கைகளின் பால் சென்றால்தான் வருமே தவிர நம்பிக்கையின் பால் நமக்கு ஏற்படாது. அப்ப நம்பிக்கையின் பால் நமக்கு ஏற்படாத நேரத்தில் இந்த நம்பிக்கையான கொள்கையை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்திலே அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், அம்ர் இப்னு முர்ராவே இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லும் போது அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அக்ரோ அலைக்க, உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதுவதா நபிகள் நாயகமே? உங்களுக்கு தானே குர்ஆனை இறங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் குர்ஆன் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் குர்ஆன் ஓதி காட்டுவதா என்று கேட்கும் போது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லை நீங்க எனக்கு ஓதி காட்டுங்க, இவ்வளவு நாளா நீங்க ஓதி நான் கேட்கிறேன், நான் ஓதி நீங்க கேட்குறீங்க, இப்ப நீங்க ஓதி நான் கேட்கணுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குர்ஆனை ஓத சொன்னார்கள், ஃபக்கராத்து அலைஹி சூரத்தன் நிசா, சூரான் நிசாவை, பெண்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குதா இல்லையா, இந்த பெண்கள் என்கிற அத்தியாயத்தை நான் ஓத ஆரம்பிக்கிறேன். எதுவரைக்கும் ஓதுகிறேன் என்று சொன்னால் நான் ஓதிக்கொண்டே சென்று ஒரு வசனத்தை அடைகிறேன், அதாவது 41வது வசனத்தை அடைகிறார். ஃபகைஃபைதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜஅனா பி காலா ஹவுலாய் ஷஹீதா என்கிற வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா நிறுத்துங்கிறாங்க. சொன்னதோடு நான் நிறுத்திவிட்டு நபிகள் நாயகத்தை பார்த்தேன், அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஏன் ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக நபிகள் நாயகம் கவலைப்பட வேண்டும்? அப்படி அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஃபகைஃபைதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின், நபியே நாளை மறுமையிலே ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு சாட்சியாளரை நாங்கள் கொண்டு வருவோம், வஜஅனா பிகாலா ஹவுலாய் ஷஹீதா, உங்களைத்தான் இந்த சமுதாயத்திற்குரிய சாட்சியாளராக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு துன்பங்கள், ஊர் நீக்கங்கள், ஹிஜ்ரத்து செல்லுகிற அளவுக்கு பாதிப்புகள், பல யுத்தகலங்கள், இதையெல்லாம் சந்திச்ச நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக சந்திச்சாங்க? இந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தித்தார்கள். அப்படி சந்தித்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கொள்கையை விட்டு நாம் தடம்புரண்டு செல்லுகிற ஒரு நிலை வந்தால் அந்த நிலை ஆரோக்கியமான நிலையாக இருக்குமா? ரசூலுல்லாஹ் அதை பார்த்து தான் கவலைப்படுகிறார்கள், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை உருவாக்குறேன், ஆனால் நாளை மறுமையிலேயே வந்து நிற்கும் போது இந்த சமுதாயத்திற்கு எதிராக நானே சாட்சியாளராக வருவேன், நபியே நீங்க இதை சொல்லிக் கொடுத்தீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ் நபிகள் நாயகம் கைவிரிச்சாங்கன்னு சொன்னா நாம செஞ்சது தவறு என்று அர்த்தம். மூட நம்பிக்கை, தவறான காரியங்கள், நபிகள் நாயகம் காட்டாத, இமாம்கள் சொன்னார்கள், அறிஞர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? இந்த பின்பற்றுகிற காரியங்களுக்கு எதிராக நாளை மறுமையில யார் சாட்சியா வருவாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாட்சியாக வந்து நிற்பார்கள். இப்படி ஒரு நிலை வந்தால் நபிகள் நாயகம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அழுகிறார்கள். அப்ப நாம என்ன புரியணும்? இந்த உலகத்துல நாம வாழுகிற காலத்தில் அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான். நேர்வழி காட்டுறது மட்டும் இல்ல, மவுத் ஆகிற வரைக்கும் இந்த நேர்வழியில நாம இருக்கணும். தடம்புரலை செய்து விட்டான் என்றால் மீண்டும் வந்த வழிகேட்டுக்கே சென்று விடுவோம். எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை அறிஞர்களை பார்த்தோம், நல்ல தௌஹீது பேசிக்கொண்டு ஏகத்துவத்தை பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தர்காவிலே போய் தலையை முட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை மீண்டும் உருவாகி இருக்கிறதா இல்லையா? தர்காவுக்கு எதிராக விவாத கலங்களை சந்தித்தவர்கள் கூட இன்றைக்கு அந்த தர்காவை ஆதரித்து தர்காவிலே சென்று பிரார்த்திக்கக்கூடிய வழிகேட்டின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார்கள். இப்படியான நிலை அவங்களுக்கு ஏற்படுகிற போது நமக்கு ஏற்படாதா? நாம் அல்லாவிடத்தில் அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டும், யா முகல்லிபல் குலூப் சபித் கல்வி அலாதீன், கிறைவா உள்ளங்களை புரட்டுகிறவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடு, என்ன தடம்புரலை செஞ்சிடாத. தடம்புரண்டால் எத்தனை வழிகேடுகளுக்கு போவோம், சில காரியங்களை பார்க்கிறோம், சிம்பிளான சில விஷயங்கள் இதை கூட புரியாம இருக்கிறாங்களே, ஆனா நமக்கு அது புரிஞ்சிருது தப்புன்னு. இப்ப பாக்குறோமா இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி வாசல் திறப்பு விழா, திறப்பு விழா எப்படி நடத்த போறான்? இப்ப சன் டிவியினுடைய, விஜய் டிவியினுடைய,
அந்த தொலைக்காட்சிகளில் குத்தாட்டம் போட்டு கூத்து போட்டு எல்லா அனாச்சாரத்தையும் செய்கிறவனை கூட்டு வந்து பள்ளிவாசல் திறப்பு விழா, இது பள்ளிவாசல் திறப்பு விழாவா, இது கச்சேரி நடத்துகிற இடம், அது கச்சி அது பள்ளிவாசலாக கருதப்படுமா? பள்ளிவாசலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதம் அங்கே சொல்லப்பட வேண்டும், அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட வேண்டும். ஆனா இது சின்ன பிள்ளைக்கும் பார்த்தாலும் நீங்க பள்ளிவாசல கொண்டு வந்து இந்த வேலையை செய்ய பாக்குறாங்களே, பள்ளிவாசல இசை கச்சேரி வைக்க பாக்குறாங்களே, இவ்வளவு காலமா மௌலூதத்தான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப இதை கூட செய்ய பாக்குறாங்க. பார்த்தாலே தெரியும் பள்ளிவாசல இதை செய்யக்கூடாதுல்லடா, இதை பள்ளிவாசல செய்ய போறீங்களே என்று சிறு குழந்தை, இந்த குர்ஆன் மதரசாவில் போய் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைக்கு கூட இது தவறு என்று தெரிகிறது. ஆனால் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? ஏகத்துவம் கிடையாக இல்லதா இல்லைன்னு அர்த்தம், முகமது ரசூலுதா இல்லைன்னு அர்த்தம், அது அதோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அவருடைய நெஞ்சை தைக்கவில்லை என்று அர்த்தம், நெஞ்சை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இவங்க பள்ளிகளுடைய நிர்வாகிகளாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம். பள்ளிவாசல் போட்டிருக்கிறான், பள்ளிவாசல் திறப்பு விழாவாக இருந்து அதை செய்வானா? அப்ப இவர்கள் பள்ளி நிர்வாகிகளாக இருப்பாங்களா? இவங்களை கொண்டு கோயிலுக்கு மடாலயத்துக்கு நிர்வாகிகளாக வைக்க வேண்டியவங்களை பள்ளிவாசல கொண்டாந்து நிர்வாகியா வச்சா? இதுதான் நடக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிகள் நாயகத்துல வர்றாங்க ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, சும்மஸ்தகிம், அதிலேயே நீ உறுதியாக இருந்து கொள். ரெண்டு விஷயம் இருக்கணும், அல்லாஹ்வை நம்பினால் பத்தாது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, ஈமான் கொள்றதுண்டா என்ன, அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் அவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும், அவனுடைய தூதர் சொல்லுகிற விஷயங்களை பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றுகிற நேரத்தில் இதை பின்பற்றும் போது அதனுடைய உறுதித்தன்மையோடு அதை விட்டு விலகி விடாமல் கரெக்டாக அதை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைக்காவிட்டால் நாம் என்ன செய்வோம்? மூட நம்பிக்கை உள்ளவர்களாக, வழிகேடு கொண்டவர்களாக, வழிகேட்டின் உச்சத்திற்கே நாமும் திருப்பி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உண்டாகிவிடும். அப்ப அல்லாஹு தஆலா அதனாலதான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் நம்முடைய வழிகாட்டியாக திருமறை குர்ஆன் இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய வேதம் இருக்க வேண்டும், நபிகள் நாயகத்துடைய விளக்க உரைகள் இருக்க வேண்டும். இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குந்தும் அஅ்தாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நமக்கு தௌஹீது கிடைச்சிருச்சு, தௌஹீது கிடைச்சாலும் நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லி காட்டுறான், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? சண்டை பிடித்து கொண்டு பகைவர்களாக ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு எதிரிகளாக இப்படித்தான் இருந்தீங்க. மக்காவினுடைய நிலை என்ன? ஒருவர் சண்டை பிடிப்பதை அவர்களுடைய பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இது மக்காவினுடைய நிலை. மதீனாவினுடைய நிலை என்ன? அதே தான் நிலை. அவுஸ் ஹஸ்ரஜ் சொல்லி குழுக்களாக பிரிந்து கொண்டு ஆளாளுக்கு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஃபல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நெருக்கத்தை உண்டு பண்ணி உங்களை சகோதரர்களாக ஆக்கினான். அல்லாஹு தஆலா அப்படி எதிரிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நெருக்கமுள்ளவர்களாக சகோதரர்களாக இணைத்து விட்டானா இல்லையா? இதை சொல்லி காட்டி அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த நியமத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் நரகத்தின் விளிம்பில் நின்றீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? நாமெல்லாம் அப்படித்தானே இருந்தோம், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீது தருகிற மிகப்பெரிய ஒரு நன்மையை என்ன தெரியுமா? நாம அதாவது இந்த தௌஹீது நீங்க சொல்லிக்கிட்டு தெரியறதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்பாங்க. இந்த நன்மையிலே மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? நான் பகிரங்கமாக பாவம் செய்யாமல் இருக்கிறேன், அதுவே மிகப்பெரிய நன்மை. எல்லா நன்மையும் விட மிகப்பெரிய நன்மை என்ன? தௌஹீது நாம் ஒரு ஏடிஎம்கே கட்சின்னு சொல்லிக்கிட்டு தெரியறிய, நீங்க நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அல்லது நான் ஒரு வேறொரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு பின்னாடி போறீங்கன்னு வைங்க, ஒரு கட்சிக்கு பின்னாடி போயிட்டு நீங்க சாராயம் குடிச்சா அவங்களை எவனாவது கேட்பானா? ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் நீங்க விபச்சாரம் செஞ்சு அவங்களை எவனாவது பார்ப்பானா? எவனாவது குற்றமா? ஏன்னா அப்படித்தான், உங்களை பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் நீங்க தௌஹீதுவாதின்னு சொல்லிக்கிறிய, தௌஹீதுவாதி என்று சொல்லிக்கொண்டு சாராயம் குடிக்கிறீர்கள், அப்ப என்ன நடக்கும்? சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும்? இன்னைக்கு பல பேர் அல்லாஹ் செய்கிற ரஹமத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பயம் என்பது ஒரு புறம், அல்லாஹ்வை பயப்படுகிறோம், அதனாலும் பல பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கிறோம். இன்னொரு பாதுகாப்பு அல்லாஹ் நமக்கு எப்படி தர்றான்னு கேட்டால், இந்த தௌஹீதினூடாக நாம தௌஹீத்வாதின்னு சொல்லியிருக்கிறோம், நாம கொள்கைவாதின்னு சொல்லியிருக்கிறோம்,
ஆகவே இந்த தப்ப பண்ணினோம்னா அதை தௌஹீத்வாதி நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டுருவான். அதனால செய்ய தர்காக்கு எதிராக பேசியிருப்பீங்க, வரதட்சணைக்கு எதிராக பேசியிருப்பீங்க, வட்டிக்கு எதிராக பேசியிருப்பீங்க. நீங்களே வட்டி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆனா வாயிலேயே பேசிக்கிட்டு போனீங்க, நீயே செஞ்சிட்டியேன்னு கேட்டுருவானே. அதனால நான் வட்டி எடுக்க கூடாது. அல்லாவுக்கும் பயம் தான், மனிதர்களுக்கும் பயம். இது இந்த தௌஹீது தருகிற மிகப்பெரிய நன்மை நமக்கு. விபச்சாரத்தை பத்தி நீ தானே பயம் பண்ணின, நீயே இப்படி செய்யலாமான்னு கேட்டுருவானே, ஆகவே நான் செய்யக்கூடாது. அப்ப ஒழுக்க சீர்கேடுகள்ல இருந்து சமூக சீர்கேடுகள், ஒரு சிகரெட் பிடிக்கிறதுல கூட, ஒரு சினிமா படம் பாக்குறது இருக்குது, சினிமா படத்தை ஒருத்தன் போய் தியேட்டர்லையும் பார்ப்பான், வீட்டுக்குள்ளேயும் பார்ப்பான், செல்போன்லையும் பார்ப்பான். ஆனா தியேட்டருக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தியேட்டர்ல போய் சினிமா படம் பாக்குறாங்களே. இன்றைக்கு இந்த தௌஹீதுக்கு பின்னால், இந்த கொள்கைக்கு பின்னால் திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முன்னொரு காலத்தில் ரஜினிக்கு பின்னாலும் அஜித்துக்கு பின்னாடியும் போனவங்க தானே. இன்னைக்கு இந்த கொள்கைக்கு பின்னாடி வந்து ரஜினிக்கும் அஜித்துக்கும் போஸ்ட் ஓட்டினவங்க இன்றைக்கு இந்த தௌஹீது பிரச்சாரத்துக்கு போஸ்ட் ஓட்டுகிற ஒரு நிலை உண்டாகி இருக்குதா இல்லையா? என்ன காரணம்? இந்த கொள்கையில நாம பயணிக்கிறனால அல்லாஹ் தருகிற நலவு இது. ஆனால் இதே ஒருத்தர் ஒரு தௌஹீதுவாதியா இருக்கிறாரு, சினிமா தியேட்டர்ல போய் பகிரங்கமா படம் பாக்குறது நினைப்பார, ஒரு படம் பாக்குற சினிமா படம் பாக்குற ஒரு பழக்கம் உள்ளவர் தவிர்க்கவே முடியாது, செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். செய்யக்கூடாது, ஹராமு தான், பாவம் தான். ஆனா வீட்டுக்குள்ள சினிமா படத்தை பாக்குறாரு, தியேட்டர்ல போய் பாப்பாரா? பார்க்க மாட்டார். ஏன் பார்க்க மாட்டாருன்னு கேட்டா, பாத்துட்டாங்கன்னா தௌஹீத்வாதி இப்படி செய்யலாமான்னு கேட்டுருவானே. நம்ம இந்த பகிரங்கமாக பாவம் செய்வதை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதாக இந்த தௌஹீது கொள்கை நமக்கு அமைந்திருக்கிறது. அப்ப இந்த கொள்கை கிடைத்ததற்காக நாம் வல்ல ரஹ்மானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்கு நாம சுக்கூர் செய்ய வேண்டும், அல்லாஹ் சொன்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும், அவன் தூதர் சொன்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும். இதை விட அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருள்களிலேயே மிகப்பெரிய மிகச்சிறந்த அருள் என்னன்னு கேட்டா, இந்த கொள்கையில் நாம் பயணிப்பதுதான். ஆகவே இந்த கொள்கையை விட்டு நாம் ஒரு நாளும் தடம் புரண்டு விடக்கூடாது. இந்த கொள்கைக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.